ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே 25 சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கணக்கன்பட்டி அப்பா வந்து நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஒரு சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சொல்லி அவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கணக்கன்பட்டி அப்பாவை வந்து பௌர்ணமி அமாவாசை நாளில் வந்து நம்ம உண்மையாகவே அவர் வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், சரிங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோரும் கணக்கன்பட்டி அப்பாவை ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு அவரை நம்ம வழிபாடு பண்ணுறோம். நமக்கு அவரை வழிபாடு பண்ணக்கூடிய மூல மந்திரம் நமக்கு தெரியல அப்படின்னாலும், இல்லை அவரை நேரில் பார்க்கக்கூடியதற்கு மந்திரம் தெரியல அப்படின்னாலும், கணக்கன்பட்டி அப்பாவோட மூல மந்திரம் தெரியாத பட்சத்தில் அவரோட பெயரை சொன்னால் கூட போதுமானது. ஒரு உதாரணத்துக்கு, ஓம் கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தர் நமக இப்படி சொல்லலாம், இல்லை நம அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லி வழிபாடு பண்ணாலும் அவரோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த மூல மந்திரம் சொல்லிதான் வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா அப்படின்னு கிடையாது. அப்படி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படின்னாலும் கிடையாது. நம்ம ஏன் இப்போ இந்த மூல மந்திரத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சித்தர்களுக்கும் ஒவ்வொரு மூல மந்திரம் இருக்கும். அப்போது அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணும்போது அவரோட அனுகிரகம் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மூல மந்திரம். கணக்கன்பட்டி மூட்டைசாமி அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளை போலவே ஒரு மனித பிறவி எடுத்து அதிக சக்தி கொண்ட சித்தராக ஆனாங்க. இருந்தாலும் கணக்கன்பட்டி அப்பா இப்போவும் காற்றோடு காற்றாக கலந்து தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட கணக்கன்பட்டி அப்பாவை நம்ம மனசில் தொடர்ந்து நினச்சிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வேவ் அவங்கள சென்றடைய ஆரம்பிக்கும். நம்ம கணக்கன்பட்டி அப்பாவை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சாலும் அவங்க நம்மளை நோக்கி 100 அடி எடுத்து வச்சு முன் வருவாங்க. ஸோ நீங்கள் மனசு முழுவதும் அவங்களையே நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கணக்கன்பட்டி அப்பாவோட அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். கணக்கன்பட்டி அப்பாவை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நேரில் பார்க்குறக்கு பல வழிமுறைகளை சித்தர்களை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மந்திரம் நமக்கு தெரியல அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி கணக்கன்பட்டி அப்பாவை தொடர்ந்து நம்ம மனசில் நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா, அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுவே போதுமானது. கண்டிப்பாக நம்ம எல்லாருனாலையும் கணக்கன்பட்டி அப்பாவை பார்க்க முடியும். பட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து அவங்களோட ரூபத்தில் வந்து காட்சி கொடுப்பாங்க இல்லையா, அப்படி கிடையாது. எப்படி வருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட கனவுல வந்து சத்குரு அப்பா தெரிவார், உங்கள் கனவுல வருவார். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நபர் மூலியமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா ஏதாச்சும் மிருகங்கள் மூலியமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான மூமெண்ட்டில் உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அது வந்து உங்களோட மனசு வந்து உணரும், சத்குரப்பா வந்திருக்காரு அப்படிங்கிற வந்து உங்களுக்கு உங்களோட மனசு வந்து ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி நடக்கும். அதனால் வந்து இந்த வழிமுறைப்படி தான் வந்து நம்ம வழிபாடு பண்ணணும். அப்போ தான் வந்து சத்குரப்பா வந்து நமக்கு காட்சி கொடுப்பாரு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட மனசார சத்குரப்பாவை நினச்சாலே போதும், தொடர்ந்து அவர் நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுப்பாரு. கணக்கன்பட்டி அப்பா நம்ம எல்லாருக்கும் குருஸ்தானத்தில் இருக்கவங்க. ஒரு குருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆகணும். ஒரு குருக்கு மரியாதை கொடுக்காமல் நம்ம எதையும் அடையவும் முடியாது, நம்மளால் எதையும் செய்யவும் முடியாது. ஏன்னா கண்ணில் பார்க்கறது கூட பொய்யாகும், காதில் கேட்கறது கூட பொய்யாகும். ஆனால் கணக்கன்பட்டி அப்பா நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்றைக்குமே பொய்யாகாது. கணக்கன்பட்டி அப்பாவை கும்பிட்ற எல்லாருமே அவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி கணக்கன்பட்டி அப்பாவை உண்மையாகவே நினச்சி கும்பிடணும். தினமும் நீங்கள் கும்பிடுங்க. கணக்கன்பட்டி அப்பா நமக்கு என்ன செஞ்சாலும் அது நம்மளோட நன்மைக்கு மட்டுமே தான். நீங்கள் கணக்கன்பட்டி அப்பாவை கும்பிடும்போது உங்களுக்கு கஷ்டம் வருதா, அந்த கஷ்டமும் உங்களுக்கு நல்லதுக்கு தான் வருதுன்னு நினச்சிக்கணும். பெரிய பிரச்சனை வரதை அவர் தடுத்து இந்த அளவுக்கு கொடுத்துருக்காருன்னு நம்ம நம்பணும். எது நடந்தாலும் அவரோட அனுகிரகத்தில் நல்லது மட்டும்தான் நமக்கு நடக்கும். நமக்கு அது கெட்டதாக தெரிஞ்சாலும் ஆனாலும் அதுலேயும் நமக்கு நல்லது இருக்கும் அப்படின்னு முழுமையாக நம்ம நம்பி நம்பிக்கையோடு பண்ணும்போது கண்டிப்பாக அவரோட அனுகிரகம் கிடைக்கும். உங்களுக்கு எப்படி கணக்கன்பட்டி அப்பாவை கும்பிடணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கும்பிடுங்க. மனசார உண்மையாக கணக்கன்பட்டி அப்பாவை நினச்சி நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் தெரியும். உங்களுக்கே நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் கணக்கன்பட்டி அப்பா உங்களுக்கு காட்சி கொடுப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.